முடிஞ்சால் ஏறிப்பார். தில்லி இருக்கிறவங்க மட்டும் இந்த மலைக்கு போங்க, கரணம் தப்பினால் மரணம். இந்த மாதிரி நிறைய கேப்ஷனோட இந்த புலிகுண்டு மலையை பற்றின வீடியோ சோஷியல் மீடியாவில் இருக்குது. உண்மையிலேயே இந்த புலிகுண்டு மலையேற்றம் எவ்வளவு கடினமானது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த புலிகுண்டு ராக் மவுண்டைன் சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த மலை கிரவுண்ட் லெவலிருந்து 1000 அடிக்கு மேலே இருக்குது. அண்ட் இந்த மலையோட அமைப்பை நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு சிவலிங்க வடிவத்தில் தான் நமக்கு தெரியும். நான் சென்னையில் ஏர்லி மார்னிங் 6:00 ஸ்டார்ட் பண்ணேன். சென்னையிலிருந்து இந்த புலிகுண்டு ராக் மவுண்டைன் 150 கிலோமீட்டர்ஸ் வரும். 3.5 மணி நேரம் நீங்கள் டிரைவ் பண்ண வேண்டியதுருக்கும். நான் எடுத்துக்கிட்ட ரூட் குடுவாஞ்சேரி, பூந்தமல்லி, திருவள்ளூர், திருத்தணி, பள்ளிப்பட்டு, புலிகுண்டு. இது திருப்பதி போகிற ஹைவேஸ், திருத்தணி தாண்டி நான் போயிட்டுருக்கிறேன். ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள், புலிகுண்டு மலை. அந்த மலை மேலே ரைட் சைடில் இருக்கிற மலை மேலே ஒரு டெம்பிள் இருக்குது. இந்த சிமெண்ட் ரோடு மேலே போகுது, மேலே போகலாம் நிறைய. ஓகே, சிமெண்ட் ரோடு இதோட முடிஞ்சிருச்சு. பைக்கை பார்க்கிங்கில் விட்டுட்டு நான் இந்த மலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். பார்க்கிங்கிலிருந்து பார்க்கும்போதே தெரியுது இந்த மலை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்றது. இதோ இங்கேருந்து தான் இந்த மலையேற்றம் ஸ்டார்ட் ஆகுது. நாம் கொஞ்சம் தூரம் மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த சிலைகள்லாம் இருக்குது. இதில் விநாயகர், விஷ்ணு, துர்கை, அப்புறம் அந்த பக்கம் சாய்பாபா சிலையும் இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு பெரிய பாறைக்கு கீழே ஒரு கோயில் மாதிரியே இருக்குது. நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு, மேபி இந்த கேமராவில் காட்ட முடியாது. இந்த இடத்துலலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இதெல்லாம் எட்ஜில் இருந்தாலுமே சேஃப்டிக்கு இந்த ஹேண்ட் கிரிப் போட்டிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து தான் நம்மளோட ட்ரெக்கிங் கொஞ்சம் கடினமாக ஆரம்பிக்குது. இதில் ஸ்ட்ரைட்டாக மேலே போகணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் டைப் ஸ்டெப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸ் அதுக்கு மேலேயும் போயிட்டே இருக்குது. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி வந்திருக்கோன்றத பார்த்தா தெரியும். ஓகே, இது வரைக்கும் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது. இதுக்கு மேலே
இதில் தான் நம்ம ஏறி போனோம். கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, அதுக்கப்புறம் வெளிச்சமும் இல்லை, ஸ்டெப்ஸ் இருக்கான்றதை மேலே தம்பி பார்க்கணும். போகலாம். ஓகே, இருட்டாக இருக்கிறதுனால என்னென்னா உள்ளே ஃபுல்லாக வௌவால் இருக்குது. வௌவால் கத்துறது கேட்குதா? மேலே ரொம்ப இருட்டாக தாங்க இருக்குது. மொபைல் டார்ச் ஆன் பண்ணிக்கலாம். பஸ் மேலே ரொம்ப குறுகலாக இருக்குது. நான் பேக் பேக் போட்டிருக்கிறேன். என்னோடய பேக் பேக் போகுமான்னு தெரில. ஐ ஹவ் டு வெயிட் ஃபார் சம் மோண்ட். ஓகே, சில பேர் வந்துட்டுருக்காங்க, அவங்களோட சேர்ந்து அப்படியே போக வேண்டியதான் மேலே. கைஸ் கண்டிப்பாக இந்த போர்ஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. கொஞ்சம் சாஞ்சு சாஞ்சு தான் போக வேண்டியது இருக்குது. என்னோடய பேக் பேக் தான் தட்டுது. அந்த வெளிச்சம் இருக்கு மேலே. கொஞ்சம் தூரம் போனோம், வெளிச்சம் வந்துருச்சு. கொஞ்சம் தூரம் ஒரு 5 மினிட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு, ரொம்ப இருட்டாக இருக்கு. உள்ள வௌவாலுங்க வேற. இஸ் டயர்ட் ஆகிட்டா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகலாம். இந்த ஸ்டெப்ஸ்லாம் தாண்டி வந்துட்டா லாஸ்ட்டு நம்ம மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு வந்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அருமையான வியூ பாருங்கள். நம்ம டாப் ஆஃப் த ஹில் வந்துட்டோம். நந்திக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மூலவர் சன்னிதி இருக்குது. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மவுண்டெயினையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இருக்கிற ஹில்க்கு வந்துடலாம். அந்த பிரிட்ஜ் வழியே இப்போ அடுத்த ஹில்க்கு வந்தாச்சு. இப்போ மேலே போயிட்டுருக்கோம். முன்னாடி போயிட்டுருக்குது என்னோடய டீம். இங்கே வந்து ஃபார்ம் ஆனது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த புலிகுண்டு மலையேற்றம் ஒரு சில இடங்களில் கடினமாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கக்கூடிய எல்லாராலையும் ஏறக்கூடிய ஒரு மலை தான் இது. சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி எந்த மலையிலாம் ட்ரெக்கிங் போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் சீ யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. குட் பை.